மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் ஆவார், ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கா? இங்கே பெரும்பாலும் பேர் என்ன சொல்கிறாங்க, மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறது வாய்ப்பு உண்டு, ராகுல் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்களே. ராகுல் ஒருவேளை பிரதமர் ஆகிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இங்கே? நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துடைய நிலைமை என்ன, அந்த மாநிலத்துடைய குணம் என்ன, தற்போதைய நிலைமையில் அங்கே அரசியல் சூழல் என்ன, இது எளிமையாக விஷயத்தை நீங்கள் எந்த சர்வே ரிப்போர்ட் வேணாம் நீங்களே பார்த்தா தெரியும் யார் அரசியல் ரீதியாக இங்கே வலுவாக காயை நகர்த்துறாங்க. அந்த விதமாக நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு மாநிலமாக சொல்கிறேன். இது வரைக்கும் அரசியலில் பெரிய அளவு புரிதல் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த விஷயம் எளிமையாக புரிதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே முதலாவது பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலவரம் என்ன, அங்கே ஏதாவது ஓட்டு பிரிஞ்சு இங்கே காங்கிரஸ்க்கோ இல்லை பிற கட்சிகளுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? பாஜக எங்கெங்கே வலுவாக இருக்குது அந்த மாநிலங்களோட சேர்த்து இந்த விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். முதலாவது குஜராத். குஜராத் ஒட்டுமொத்தமாக 26 இடங்கள் இருக்குது. இந்த 26 எம்பி சீட்டுமே அப்படியே பாஜகவுக்கு போகும். அதுதான் 2014 நடந்துச்சு, 2019 நடந்துச்சு, இந்த முறையும் அதுதான் அடைக்கும். இன்னும் சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பக்கத்து போகவே இல்லைன்னா கூட அந்த 26 சீட்டும் அவருக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் பற்றோட அந்த பாஜகன்ற கட்சிக்கு ஓட்டு போடுன்ற எண்ணத்தோடு இருக்காங்களா அப்படின்னா, அதோட சேர்த்து என்ன பிரச்சனை அங்கே இருக்கு அப்படின்னா, பாரம்பரியமாக எதிர்கட்சியாக நின்று ஆடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழக்குது. அங்கே ஆம் ஆத்மி இல்லையா, அதாவது கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கவே செய்து ஏற்கனவே 14-15 சதவீதம் வாக்கு அதை பிரிக்கிறாங்க. அந்த கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி குஜராத்துக்குள்ள போட்டியிடுறதுக்கு நகரும் போதே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா நடுநிலையாளர்களுடைய ஓட்டை ஃபுல்லாக அது பிரிக்கும். லாஸ்ட்ல பார்த்தா காங்கிரஸ்லேருந்து சுமார் 12% ஓட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எனவே காங்கிரஸ்க்கு ஒரு 27%, இந்த கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு 13-14% கிடைக்குது. எப்பவுமே குஜராத்தில் பிஜேபிக்கு முக்கியமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் மீண்டும் சொல்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் எப்படியா பார்க்குறாங்கன்னா நரேந்திர மோடின்னு ஒரே முகம். இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நரேந்திர மோடின்ற அந்த வேவ் இருக்குல்லையா 2014 இருந்துக்கலாம், இப்போலாம் அதுக்கு பெரிய வேவ் இல்லைன்றாங்க. நான் போக போக சொல்கிறேன் பாருங்கள், அந்த வேவ் எப்படியா இருக்குது, அது இன்னமும் எப்படியா தனியாமல் இருக்குன்ற உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எனவே சுமார் 52-54% வாக்கு சதவீதத்தை பிஜேபி குஜராத்தில் பெறும். இதன் மூலமாக 26 சீட்டையுமே பாஜக வெற்றி பெறும். ஒரே காரணம், எதிர்த்தரப்பில் பெரிய அளவில் செதையுது ஓட்டு. அது செதைகிறதுனாலேயே தன்னோட ஓட்டம் மட்டுமே தக்க வைக்கிறதுனாலேயே பாஜக தொடர்ந்து அதில் வெற்றி பெற முடியும். பாஜக கூட்டணியில் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் எல்லாருமே குஜராத்திலிருந்து வருவாங்க. அந்த விதமாக எல்லா தொகுதியிலும் 26 ஒரு 100,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க. இந்த முறை எனக்கு தெரிஞ்சு 3,00,000 ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அதற்கடுத்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய ராஜஸ்தான். ராஜஸ்தான் மொத்தம் 25 எம்பி. இந்த 25 எம்பியுமே ஒவ்வொரு முறையும் முழுமையாக அடிக்கிறாங்க. இதுதான் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷனில் ஒரு மாதிரியும் சென்ட்ரல் எலெக்ஷனில் ஒரு மாதிரியும் எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரலில் எலெக்ஷன் வரும்போது நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸ்ட்ராங்கான லீடர்னு எல்லா பேருமே நம்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் மாறி மாறி இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் மாநிலங்களில் யார் முதலமைச்சர்னு சொல்லும்போது ஓட்டை மாற்றி போடுறாங்க. ஆனால் சென்ட்ரலில் யார் வரணும்னு நினச்சா அது நரேந்திர மோடி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஓட்டு சதவீதம் இருக்கு பாருங்க, அதாவது இப்படி நினைக்கக்கூடிய சென்ட்ரல்னா மோடி தான், ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் போடுவேன் ஆனால் சென்ட்ரல்னா நரேந்திர மோடி தான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஓட்டு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு 8-12% நரேந்திர மோடின்ற தனி நபருக்கு ஓட்டு இருக்கு பாருங்க, அவருக்கு மட்டும் அவருடைய பிராண்டுக்கு மட்டுமே இங்கே ஓட்டு சுமார் 16-18%. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்காரு. பெரிய அளவு தன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வாக்காக இருக்காங்களே அவங்க நம்பிக்கையை வீணடிக்கிறது இல்லை. அந்த விதமாக ராஜஸ்தான்ல அந்த விதமாக 3வது முறையும் 25 சீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இங்க பாஜகவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, காங்கிரஸ் வலுவா இருக்குது. முக்கியமாக ராஜஸ்தானுடைய பாஜக தலைவர் அதாவது சிஎம் பஜன்லால் சர்மா அவர்கள் தனிப்பட்ட திறமையா செயல்படுற மாதிரி தெரியல. ஏன்னா வசுந்தரராஜே மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல. வசுந்தரா ராஜே அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு பிராண்ட் இருந்தது, அதுல மைனஸும் இருந்தது பிளஸும் இருந்தது அது வேற. ஆனால் இந்த பஜன்லால் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தலையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. அது முதலாவது மைனஸ். அதை பெரிய பிரச்சாரமாக காங்கிரஸ் எடுத்துகிட்டு போகிறது பலனளிக்க வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி ராஜஸ்தானை பெரிய அளவில் புறக்கணிக்கிறாங்க. அதற்கு காரணமே இங்கே கேட்டு வாங்குறதுக்கு யாருமே இல்லை, சும்மா சும்மா தலையாடுற பொம்மையாக தான் இங்கே வச்சுருக்காங்க அரசாங்கத்தை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் செய்யக்கூடிய பிரச்சாரம் ஓரளவுக்கு ராஜஸ்தானில் எடுபடுது. எனவே இந்த முறை 25-25 அடிப்பாங்கன்ற சந்தேகம், பட் 22 வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எப்படினாலும் பாதிக்கு பாதிலாம் கிடையாது, 20 மேலே தான் அங்கே வெற்றி பெறும். அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேஷ் பாஜகவுடைய கோட்டை, சுமார் 26 சீட் இருக்குது. அந்த 26 சீட் இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் ஒரு பெரும் குழப்பத்தை சந்திக்கிறாங்க. கமல்நாத் அவர்கள், சீனியர் லீடரான கமல்நாத் அவர்களை வச்சு ஒரு பெரிய குழப்பம் ஒன்று ஓடிடுது. அவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அங்கே ஒரு பெரும் தலைவர்கள் உருவாகல. இன்னும் சொல்லணும்னா அவருடைய ஆதரவாளர் வட்டம் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில்
இப்போ காங்கிரஸ் பெரிய லெவலில் பலவீனம் ஆயிருக்கு. அதுக்கு நேர் மாறாக சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் 18 வருஷம் அங்கே பாஜக லீட் பண்ணியிருக்காரு. பல முறை முதலமைச்சராக இருந்தவர், பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் அவரை விட்டுட்டு மோகன் யாதவ் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மோகன் யாதவை செலக்ட் பண்ணால் அவர் வந்து இந்த 18 வருஷம் சவுகான் அவர்கள் ஒரு லீடராக உள்ள மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்கார் இல்லையா, அவங்களுடைய கட்சியிலையும் பதிஞ்சிருக்கார் இல்லையா, அதில் எந்தளவுக்கு ஃபிட் ஆவார் நினச்சா ஈஸியாக ஃபிட் ஆகிட்டார். அதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம். அவங்களால ஒரு தலைவரை ரீப்ளேஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பழைய தலைவர்களை வச்சு ஓட்ட வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே மாறா ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய தலைவரோட வெளியே நான் நகர்த்திட்டு புது தலைவரை இறைச்சா வச்சுக்கோமே, எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த கட்சி நகருது. அந்த மாதிரி ஒரு இன்ஜினை, அரசியலில் அந்த மாதிரி ஒரு இன்ஜினை பாஜக தயார்படுத்துது. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ராஜஸ்தான்லேயும் அப்படி தான் இருக்கும், மத்திய பிரதேசத்தில் அப்படி இருக்கும். மத்திய பிரதேசம் எந்த சலனமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. எனவே கட்சி கட்டமைப்பு ரீதியாக மத்திய பிரதேசத்தில் பாஜக மிக வலுவாக இருக்குது. காங்கிரஸ் கமல்நாத் ஃபேக்டரை வச்சு பெரிய அளவில் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்குது. ராமர் கோவில் விவகாரம் பெரிய அளவில் அதிர்வை உருவாக்கின ஒரு சில மாநிலங்களில் மத்திய பிரதேசம் மிக மிக முக்கியமானது. சொன்ன வாக்குறுதிப்படி ராமர் கோயிலை கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதன் காரணத்தினால மத்திய பிரதேசத்தில் 29க்கு 29 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கடுத்து அப்படி தலைநகர்கள் நுழைவோம். டெல்லி, டெல்லியை பொறுத்தவரைக்கும் 7 சீட் இருக்குது, 7 MP சீட்டு. டெல்லியை நீங்கள் கவனிச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 7 சீட்டுமே 2014 ஆகட்டும், 19 ஆகட்டும், 7 சீட்டுமே மோடி தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது வச்சுக்கவே அங்கே வாக்கு சதவீதம் மாறும். ஆனால் சென்ட்ரலில் கவனிச்சிங்கன்னா நரேந்திர மோடி தான் வரும்னு தீர்மானமாக ஓட்டு போடுற ஒரு சில மாநிலங்களில் டெல்லியும் ஒன்று. எனவே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மாநிலத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், மோடின்ற நபருடைய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த நபர் உருவாக்கக்கூடிய உயரம் இருக்கு இல்லையா, அந்த உயரத்துக்கு நிகராக இங்கே யாரும் பிரதமர் வேட்பாளரே இல்லை. அந்த அளவுக்கு அந்த உயரத்தில் இருக்காரு, அந்த உயரத்தை தக்க வைக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கு இருக்க பிரச்சனைனா ஒரு முறை ஆச்சரியத்துக்கு வந்துடலாம், ஆனால் அந்த உயரத்தை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது 13 வருஷம் அதை சாத்தியப்படுத்தின நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனப்புறவும் அதே சாத்தியப்படுத்தினார். இது உலகத்தில் இருக்கிற எந்த தலைவருக்கும், நீங்கள் வரலாற்றில் எந்த தலைவரோட எடுத்துக்கங்க, வரலாற்று ரீதியாகவும் சரி எந்த நாட்டிலையும் சரி, நரேந்திர மோடின்ற நபர் அந்த உச்சத்தை தொட்டு அதை தக்க வைக்கிற அந்த புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா, அது எந்த அரசியல் தலைவரும் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. எனவே டெல்லியை பொறுத்த வரைக்கும் சும்மா தேர்தல் வச்சு சும்மா 42-44% பிஜேபி வாங்குச்சுன்னா சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு சுமார் 54-52 வாங்கும், கண்டிப்பாக 8% கூட தான் வாங்கும். அந்த விதமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அங்கேயும் காங்கிரஸ் அப்புறம் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி, இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து ஓட்டை பிரித்து கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு பெரிய குழப்பத்தில் தான் போய் நிற்பாங்களே ஒழிய, நிச்சயம் பாஜக அங்கே 7-1 சீட்டு கூட தோக்கறக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கூடுதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கெஜ்ரிவால் அவர்களுடைய ஒரு இமேஜ் இருந்துச்சு, அது என்னென்னா அவர் ஊழலை எதிர்த்து வந்தார்னு, ஊழலை எதிர்த்து வந்தார். அதோடு சேர்த்து இந்த சாராயம் இருக்கையா, அதாவது மதுபான ஆலையா மாஃபியா இருக்காங்கல்ல, அந்த மதுபானங்களை எதிர்த்து வந்தார், தூய அரசியல் பண்ணுறக்காக காந்தி வழியே வந்தார் அப்படின்னு ஒரு இமேஜை இவங்க 10 வருஷமாக உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த இமேஜ் சுக்கு சுக்காக உடைச்சிருக்காங்க. எப்படி இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழல் எதில் பண்ணியிருக்காங்க, எதுவெல்லாம் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுல பண்ணியிருக்காங்க, அது 100 கோடிக்கு மேலே. அந்த ஊழலுக்கு என்னடா கேட்டால் நேராக போய் காந்தி சிலையில் உட்காடுறாங்க அப்படி ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ கெஜ்ரிவாலை பார்த்து. எனவே அந்த வகையில் எதிர்கட்சிக்கு பெர்ஃபார்மன்ஸே இங்கே கிடையவே கிடையாது, பிஜேபி தான் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் சொன்ன இல்லையா, அதாவது ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒருமா ஓட்டு போடுவாங்க, சென்ட்ரல் எலெக்ஷன் வந்தால் மோடி மட்டும்தானே. அதே மாதிரி இணையில இன்னொரு மாநிலம் உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் 45-43% வாங்கிட்டு இருக்கும். ஆனால் நரேந்திர மோடி போயிட்டு தான் வச்சுக்கவே அது 58 போயிடும். அது காரணமே நரேந்திர மோடின்ற நபருக்கு தனியாக ஓட்டு இருக்கிறது. இது நீங்கள் எல்லா மாநிலங்களையும் பார்க்க முடியும். உத்தரகாண்டுடைய ஒட்டுமொத்த எம்பிகளுடைய எண்ணிக்கை 5, 5 நக்கிட்டு போயிடும். ஆனால் என்ன, ஒரு பொது சிவில் சட்டம்ன்ற ஒரு பேரில் ஒன்று கொண்டு அமல்படுத்தியிருக்காங்க. அதில் ரெண்டு பக்கமுமே, அதாவது எதிர்ப்பும் இருக்குது ஆதரவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் அதை கையில் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஒரு சில இடங்களில் பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து மிக மிக முக்கியமான பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 80 தொகுதிகள், 80 MP சீட் இருக்குது. அந்த 80 சீட்டை குறி வச்சு கடந்த 10 வருஷமாக வேலை பார்க்குது பாஜக. இதில் கடந்த 5 வருஷமாக யோகி வந்ததுக்கப்புறம் தீவிரமாக வேலை பார்த்துருக்கானுங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ராமர் கோவில் விவகாரம் பெரிய அளவில் வெடிச்சு பூதாகரமாக செதர்னதே உத்தரப்பிரதேசம் தான். அப்போ அதுக்கு மட்டும்தான் இங்கே ஓட்டிருக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி அங்கிருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலத்தில் கூடிய மக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா பிளப்பு தேடி டெல்லி போவாங்க, பிளப்பு தேடி பஞ்சாப் போவாங்க, பிளப்பு தேடி மத்திய பிரதேசம் வருவாங்க, வேறு வேறு மாநிலங்களுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்காம மாஃபியாக்களின் பெரிய ஆட்டம் இருந்துச்சு. யோகி வந்ததுக்கப்புறம் மாஃபியா ஒட்டுமொத்தமாக முடிவு கொண்டு வந்துட்டாரு. இந்த ரவுடிகள் தொடர்களையே அதையும் முடிவு கொண்டு வந்துட்டாரு. வளர்ச்சி சதவீதம் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சம் வச்சுருக்காரு. எனவே
அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாகுது, பலருமே திரும்பவும் உத்தரப்பிரதேசம் நோக்கி நகர்றாங்க. ஆக உத்தரப்பிரதேச மக்களுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு நல்ல நிலைமையில இருக்கு, நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணம் இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இடத்துல பழைய கூட்டணியான எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்றாங்க. இவங்க பெரும்பாலான இடங்களில் பிஜேபிக்கு பெரிய போட்டியாக நிற்பாங்க. ஆனால் அந்த போட்டியில் ஒரு ஓட்டையை போட போகிறது பிஎஸ்பி, எது பகுஜன் சமாஜ், அதாவது மாயாவதி அவர்களுடைய பார்ட்டி. இந்த பார்ட்டி பல இடங்களில் ஓட்டையை போடும். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது பிஎஸ்பி, இந்த பக்கம் எஸ்பி காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ், இந்த பக்கம் பிஜேபி, முக்கோண ரீதியாக இங்கே போட்டியை இங்கே களத்தில் இருக்குது. இதுதான் பாஜகவுக்கு தேவை, பாஜகவுடைய தேவை இதுதான். இந்த முக்கோண அரசியல் இருக்கு இல்லையா, இந்த முக்கோண வாக்கு அரசியல், இதை தான் பாஜக எளிமையாக வெற்றி பெற முடியும். அந்த கணக்கு தான் இங்கே ஓடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய லாஜிக் படி பார்த்தா 80-65 சீட்டுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும். இதில் பல இடங்களில் என்ன மாதிரியான சவாலை காங்கிரஸ் கூட்டணி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, யாதவ் முஸ்லீம் இந்த 2 ஓட்டு சதவீதம் சும்மா 30% நினைக்கிறேன், இவங்களோட ஓட்டு சதவீதத்தை மட்டுமே நம்பி பிறரை குழப்பினா போதும் அந்த கணக்கில் தான் உள்ளே நுழைகிறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டது எங்கே அப்படின்னா, இது பிஜேபி. இந்த மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த மோகன் யாதவ் கொண்டு வந்தது மூலமாக அந்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்து அந்த குறிப்பிட்ட சமூக ஓட்டு இருக்கு இல்லையா, அது உள்ள ஒரு பெரிய ஓட்டையை போட்டானுங்க. எனவே அதையும் காங்கிரஸ் சாத்தியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பீகார் மொத்தம் 40 MP சீட்டு, அதில் முக்கியமான 3 பெரிய கட்சிகள்னா பாஜக, ராஷ்ட்ரிய ஜனதா தள், அப்புறம் ஜனதா தள், அதாவது நிதிஷ்குமார், அதுக்கப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ். இல்ல நிதிஷ்குமார் அவர்கள் இந்த என்டிஏக்கு வந்துட்டாரு. எனவே நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் பிஜேபி, இந்த ரெண்டு பேரும் இணையறதுனால, ரெண்டு பெரும் கட்சிகள் இணையறதுனால 40-40 அடிச்சுட்டு போயிடும். இது யதார்த்தமான உண்மை. அதையும் தாண்டி லல்லு பிரசாத் அவர்களுடைய அரசியல் கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அங்கே ஏதாவது மேஜிக் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் மேலே போயிடலாம் ஹரியானா. ஹரியானா மொத்தம் 10 MP சீட் இருக்குது, ஏஏபிக்கு ஒரு சீட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன், மீதி 9 சீட்டில் காங்கிரஸ் நிற்கிறாங்க, மொத்தம் 10 சீட்டு தான். இதில் அம்பாலா, அதாவது பஞ்சாப் நெருக்கி இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற சாத்தியமே இல்லை. இது பிஜேபி வெற்றி பெறக்கான சாத்தியமே கிடையாது. ஏன்னா பஞ்சாபுடைய குணம் தான் அது இருக்கும். இந்த அம்பாலா போன்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே முழுக்க முழுக்க பஞ்சாப் மாதிரியே பேசும். எனவே பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய 2 சீட்டை தவிர மற்ற எல்லா சீட்டையும் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் பிஜேபிக்கு உண்டு. அந்த 2 இடங்களில் காங்கிரஸ் 1, ஏஏபி 1 வரக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், 4 தொகுதிகள். அந்த மக்களே ரொம்ப அமைதியான மக்கள், நம்மள மாதிரி போராட்டிக்கிறாட்டம் தெரிய மக்கள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய போராட்டிக்கிறாட்டம் வெடித்ததும் கிடையாது. அந்த மக்கள் இயற்கையாகவே ரொம்ப அமைதியான மக்கள். அந்த மக்களுக்கு ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சிம்லா போயிருக்கலாம் தெரியல, அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு பெரிய அளவில் அகலப்படுத்தாமே இருந்திருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பை பெரிய அளவில் சரி செஞ்சுருக்காரு. அதுவே அவங்களுக்கு போதுமான திருப்தி இருக்குது. எனவே 4 வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே 2016-2019 எப்படி பிஜேபி மொத்தமாக 4 தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேச பொறுத்தவரைக்கும் 4 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மேலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ கீழே வரலாம். அதில் மிக முக்கியமானது மகாராஷ்டிரா, 48 MP சீட் இருக்குது. இந்த 48 MP சீட் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான கட்சியாக இருந்தது சிவசேனா. மிக முக்கியமாக இருந்தது சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸும் பிஜேபிக்கு ஒரு ஓலக்கு ஓட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி மெல்ல வளர்ந்து வந்துச்சு. இந்த நிலைமையில சிவசேனா பிஜேபி ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரெண்டு பேரும் அடிக்கிறக்கான வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வாக்கு சாதம் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கத்து தேசியவாத காங்கிரஸ் பிற கட்சிகள். இப்போ மிகப்பெரிய கட்சியான சிவசேனா, அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ் ரெண்டையுமே உடைச்சாச்சு. ரெண்டையும் உடைக்கிறக்கான வேலையை பாஜக பண்ணிச்சா இல்லை அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரெண்டுமே முடிச்சு போச்சு. சரத்பவாருக்கு அவர் கட்சியே கிடையாது, அஜித் பவாருக்கு போயிருச்சு, அவருக்கு இணைச்சிக்கிட்டாங்க பாஜகவோட. இன்னொரு பக்கத்து சிவசேனா, அதுவும் போச்சு. எனவே சிவசேனாவாகட்டும், அதுக்கப்புறம் சரத்பவார் அவருடைய கட்சியிலேருந்து ஒரு பகுதியாகட்டும், இது எல்லாமே பிஜேபியோட இணையறதுனால 48-42 மேலே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இதோட நிலவரம்ன்றது எந்த இடங்களில் தடுமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, அதாவது மகாராஷ்டிராவுடைய உள்கட்டமைப்புக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரே ஒரு குரூப்புக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த குரூப் எல்லா ப்ராஜெக்டும் கைப்பற்றிருக்கானுங்க. அதுக்கு பிரதிபலனாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் இல்லையா, அதில் பெரிய அளவில் நன்கொடைய பிஜேபி கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரம் பெரிய அளவு பூதாகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தவிர ஏகப்பட்ட ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் பிரச்சாரமாக்கப்பட்டு பெரிய அளவில் எடுபடவும் செய்யுது. அந்த மாதிரி எடுபடுதுன்னா அர்பன் பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தவிர இந்த 48 சீட்டில் அதனால் பாதியாக குறையிறக்கலாம் வாய்ப்பு கிடையாது. 42 மேலே வெற்றி பெறக்கலாம் வாய்ப்பு உண்டு பிஜேபி. நெக்ஸ்ட் கர்நாடகா. 28 சீட்டு
20 மேலே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆளுங்கட்சியான காங்கிரஸ் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி கணக்கு இருக்கு இல்லையா, அதுவும் தெளிவாக இருக்குது, வலுவாக இருக்குது. எனவே காங்கிரஸ் மீதான அதிருப்தி, அவங்க கண்ட கண்ட வாக்குறுதிலாம் கொடுத்து வந்தானுங்க, அந்த வாக்குறுதிலாம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அதையும் தாண்டி ஏகப்பட்ட அதிருப்தி அவங்கள சம்பாதிச்சாங்க வந்த கொஞ்ச நாட்களில். அதை மையமாக வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் போயிருக்குது. அந்த பிரச்சாரம் பிஜேபிக்கு 28-ல் 20 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஆல்ரெடி 28-ல் 24 மேலே வெற்றி பெறக்க வாய்ப்புகள் பிஜேபிக்கு உண்டு. இதுக்கப்புறம் கடைசி, அதாவது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லையா, நல்லா சாதகமாக இருந்த மாநிலங்கள் முதல் முடிச்சிட்டோம், கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் கடைசியாக சொன்னேன். அந்த சாதகமான லிஸ்ட் ஆஃப்லாம் முடிக்கிறோம். அது என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 4 எம்பி சீட்டு முதலமைச்சர் தூக்கி உள்ளே வச்சாச்சு. பெரிய எதிர்கட்சிகள் இல்லையா, அதுக்கு எல்லா நபர்களையும் ஓரளவுக்கு குழப்பி வச்சிருக்கு பிஜேபி. அதோடு சேர்த்து மத்திய பிரதேசம் மாதிரி இங்கே ட்ரைபல் மலைவாழ் மக்களுடைய எண்ணிக்கை அதிகம், அதற்கடுத்து தலித் மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த பகுதிகளில் இங்கே சொல்கிற மாதிரி கிடையாது, இந்த பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்குல்லையா, வலதுசாரி சித்தாந்தம் பெரிய அளவில் ஓங்கி நின்றது ஒரு காலத்தில். ஆனால் அதை அடித்து தூக்கிட்டு இப்போ இந்துத்துவ சித்தாந்தம் இருக்குல்லையா, முக்கியமாக பாஜக நரேந்திர மோடி இவருக்கு ஒரு பெரிய ஆதரவட்டம் இருக்கிறதே இந்த ட்ரைபல் மலைவாழ் மக்கள், அதுக்கப்புறம் தலித் மக்கள் தான். நீங்கள் எம்பி சீட் எடுத்து பார்த்தீங்கன்னா போன முறை அதற்கு முந்தின முறை எல்லா நேரமும் இங்கே சொல்லி வச்ச மாதிரி அவருக்கு ஓட்டை போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதில் 4-3 வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொல்லி முடிச்சல, குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், டெல்லி, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார், ஹிமாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறம் ஜார்க்கண்ட், இந்த பகுதியிலிருந்து மட்டுமே சுமார் 248 சீட்டை வின் பண்ணிடுவாங்க. அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறக்கு அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு தேவையில்லையா, கூட்டணி கட்சி விட்டுருக்கேன், ஒரே ஒரு கட்சிக்கு தேவையில்ல, அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டுகளை அதில் முக்காலவாசி முடிஞ்சு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவை, ஒரு 18-20 சீட்டு தான் தேவை. இந்த இடத்துலயே முடிச்சிருவாங்க. அப்ப மிச்சமினுடைய மாநிலங்களுடைய நிலவரம், வெஸ்ட் பெங்கால சமீபத்தில் லாஸ்டா நடந்த ஒரு முக்கியமான கலவரம் பார்த்தா அது சந்தேஷ்காலி. அந்த சந்தேஷ்காலி விவகாரத்தை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்தாங்க. அதுல முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லும் பெரிய பிரச்சாரம், இந்த பிரச்சார யுக்தி தான் ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுல, தீவிரமாக கொண்டு போய் சேர்க்கறதுல பாஜக முறை ஒரு கட்சி செயல்படவே முடியாது. அதற்கடுத்து நம்ம ஊரு திமுக, அவன் எதையாவது பொய் பொருட்ட கூட கொண்டு சேர்த்துருவேன். அந்த வகையில் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக வெஸ்ட் பெங்கால செயல்பட்ட விதமாக பாஜக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை வாங்கியிருக்கேன் இங்கே வெஸ்ட் பெங்காலில். அந்த விதமாக பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 42 எம்பி சீட் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குறைஞ்சபட்சம் 22 மேலே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. 22 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பவும் பாதி அளவில் வரக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. ஏன்னா அங்கே இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகம். அதை விட ரொம்ப முக்கியம், பங்களாதேஷ்லேருந்து குடியேறக்கூடிய இல்லீகலாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்க அங்கே எப்படியோ வாக்காளர்களும் பெரிய அளவில் கலந்துருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த சிஏஏ அமல்படுத்தினாங்களே, அதில் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாக போகிறது இந்த மாதிரி இல்லீகலாக மாநிலத்தில் உணஞ்சாங்கள அவங்க தான். அதில் ஏகப்பட்ட நபருடைய ஆதார் கார்டு இல்லையா, அது எல்லாமே டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. யார், பல நபர்களுடைய ஆதார் கார்டு டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த பயம் பெரிய அளவில் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. அது வாக்கு சதவீதமாக கன்சால்டேட் ஆகுது. அந்த கன்சால்டேஷன் நடக்கக்கூடிய சுமார் 10 மேற்பட்ட மாவட்டங்களில் தீவிரமான ஓட்டை வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் பெறுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் பெரிய அடி வாங்கும், இன்னொரு பக்கம் சுமார் 22 சீட்டை பாஜக வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு. பாதிக்கு பாதி அடிக்கிறக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் ஒடிசா, பிஜேபி வர்சஸ் நவீன் பட்நாயக், மொத்தம் 21 சீட் இருக்குது. இது ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க ஏறக்குறைய நினைக்கிறேன், எனவே சேர்ந்துருவாங்க, இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்களுக்கு நரேந்திர மோடியோ இல்லாட்டி என்டிஏ மீதோ பெரிய அதிருப்தி எதுவும் கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் கூட்டணி சேர்க்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. தேர்தலுக்கு பின்பு அது அப்படி தான் போகும். எனவே அந்த 21 சீட்டில் 10 சீட் வின் பண்ணுறாங்க, 15 சீட் வின் பண்ணுறாங்கன்ற கணக்கு கிடையாது. அந்த 21 என்டிஏக்கு தான். இப்போ ஒவ்வொரு மாநிலங்களாக சொல்லும் போதே அரசியல் கணக்கை எந்த அளவுக்கு கடந்த 4 பிஜேபி நகர்த்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் நிதிஷ்குமார் உள்ளே கொண்டு வரதாகட்டும், இன்னொரு பக்கம் நவீன் பட்நாயக்கை சமாதானம் பண்ணி உள்ளே கொண்டு வரதாகட்டும், பிற கட்சிகள் ரெண்டு ரெண்டாக உடைக்கிறதாகட்டும், இப்படின்னு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அரசியல் கணக்கை சரியாக யோசித்து அரசியல் 24 மணி நேரம் யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்தியாவில் பாஜக தான். அதனால தான் அந்த கட்சிக்கு எல்லா மாநிலங்களும் தொடர்ந்து 10 ஆட்சியத்தில் இருந்துமே கூட இந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஆதரவும் இருக்குது, கட்சிகள் இருக்குல்ல, அது ஒரு குழப்பத்தை, எதிர்கட்சிகள் அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதையும் தன் சாதகமாக பயன்படுத்துறதுக்கான புத்திசாலித்தனமும் இருக்குது. எனவே 24 மணி நேரம் அரசியல் தீவிரமாக யோசிக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குன்றத இது வரைக்கும் நான் மாநிலங்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு அசாம், வெஸ்ட் பெங்காலில் எந்த அளவுக்கு பங்களாதேஷ், அதாவது இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக பங்களாதேஷ்லேருந்து குடியேறினாங்களே, அதை விட அதிகப்படியாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த அசாம் தான். அசாம் தீவிரமாக இந்த சிஏவை எதிர்க்குது,
சட்டத்துக்கு புறம்பாக குடியேற மக்களை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி குடியேறிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை எனக்கு தெரிஞ்சு 2-3 தொகுதிகள் தான், அது ஒட்டுமொத்தமாக 12 தொகுதி இருக்குது. 2-3 தொகுதிகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மற்ற தொகுதிகள் எல்லாமே அதற்கு எதிராக நிற்கிது. எனவே பாஜகவுடைய கணக்கை அசமாக பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, 2 தொகுதி போனால் போயிட்டு போகுது, மீதமனுடைய 10 தொகுதி நமக்கு வந்தாகணும். அந்த 2 தொகுதியில் இருக்காம்பாரு இல்லீகலாக நாட்டுக்குள்ளே பூந்தாம்பாரு அவங்களாம் அடித்து பத்தணும். இந்த கணக்கில் தான் உள்ளே பூந்துருக்கானுங்க, இந்த கணக்கோட தான் அரசியல் நகருது, அந்த கணக்கு வெற்றிகரமாக முடியும். ஏன்னா அசாம பொறுத்தவரைக்கும் 9 சீட்டுக்கும் குறையாமல் பாஜக வெற்றி பெறும். நெக்ஸ்ட்டு கோவா, காங்கிரஸ்க்கு ஒன்று பாஜக ஒன்று, எப்போயும் எழுதி வச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்தம் 5, அதில் 3-2 சீட்டு வெற்றி பெறுக்கிற வாய்ப்பு உண்டு, ஜம்முவில் வெற்றி பெறுக்கிற வாய்ப்பு உண்டு. லடாக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாஜக வெற்றி பெறுக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் இப்போ தொடர்ந்து சமீப காலமாக தொடர்ந்து போராட்டங்கள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்குறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடுது லடாக்கில். எனவே அது எதை நோக்கி நகரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் ஜம்மு பகுதியில் வெற்றி உறுதி. அப்படி பார்க்கும்போது 2 சீட்டு கன்ஃபார்மாக பாஜக வெற்றி பெறும்னு நம்மளால் சொல்ல முடியும். இது வரைக்கும் தான் பாஜக செல்வாக்கு உள்ள இல்லை செல்வாக்கு குறைஞ்சபட்சம் காட்டக்கூடிய மாநிலங்கள், இதுக்கப்புறம் செல்வாக்கே இல்லாத மாநிலங்கள் இல்லை எதிர்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் அவர்களுடைய பார்ட்டிக்கும் காங்கிரஸ் தான் இங்கே போட்டி. அங்கே 2 வருஷம் இருந்த அக்காளிதள், இந்த அக்காளிதள் இருக்குல்ல அது ஒரு ரவுடி கட்சி. நம்ம ஊரில் நம்ம திமுக இருக்கு பாருங்க, கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி திமுகவோ பாதல் குடும்பத்துக்கு இந்த அக்காளிதள். இவங்க இங்கே இந்த சிங்கோட பிரச்சனையை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி தீர்வானுங்க, பெரிய ரவுடித்தனம் பண்ணுவானுங்க, கேபிள் டிவி பிசினஸ் எல்லா பிசினஸும் அணியதே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஊரை வச்சுருந்தாங்க. அந்த மகளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்ததுனால அந்த கட்சி 10% ஓட்டுக்கு பெரிய அதில் பலத்தரப்பு விழுந்திருக்குது. இப்போ காங்கிரஸா கெஜ்ரிவாலா அப்படின்னு சண்டை போயிருக்குது. எனவே அக்காளிதளுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இல்லை. அக்காளிதள் தான் பாஜகவுடைய 2 கால கூட்டணியில் இருந்த கட்சி, அவங்களுக்கு போதிய கூட்டணி கணக்கு நெருங்குற மாதிரி தெரியல. ஏன்னா விவசாயிகள் போராட்டத்தினால அக்காளிதள் தள்ளி நிற்கிறாங்க. எனவே அங்கே பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கடுத்து ஆந்திர பிரதேஷ், அதுலேயும் பாஜக கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கு திரும்ப சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. எனவே சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரதும் சந்திரபாபு நாயுடு சேர்ந்து பவன் கல்யாண் அவர்கள் உள்ளே நுழையிறதும், இந்த ரெண்டு பேர் உள்ளே நுழையிறதுனால அங்கே இருக்கக்கூடிய 25 சீட்டில் சுமார் 23 சீட்டை வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இந்த என்டிஏக்கு உண்டு. பிஜேபி கிடையாது, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாண் அவர்களும் சேர்ந்து இந்த அளவுக்கான எம்பி சீட்டை வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுமே அங்கே குறைச்சி மதிப்பிட முடியாது, ஆனால் ஆளுங்கட்சியாக ஒரு எதிர்ப்பலை அங்கே இருக்குது. கேரளா 20, எல்லா இடங்களும் இருக்கிற மாதிரி எப்படி எதிர்கட்சிகள் செதஞ்சிருக்கோ அதே மாதிரி இங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதுக்கு எதிராக கூடிய பிஜேபி, இவங்களோட ஓட்டு செதுறதுனால இப்போ சமீப காலமாக கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சாதகமான சூழல் எப்பவுமே இருக்குது. அதுக்கு காரணம் அவன் நல்லா ஆட்சி நடத்தினா நினச்சிடாதீங்க. ஏன்னா கேரளாவில் முதல் முறையாக, இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலம் பெயில் அவுட், அதாவது எங்களுக்கு கடன் கொடுங்க எங்கள் மாநிலமே திவாலாக போகணும்னு நிற்கிறான், அந்தளவுக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்க. திவாலாக என்னது, அரசு ஊழியருக்கு சம்பளம் போட முடியாது, அரசாங்கத்தை நடத்த முடியாது, போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் போட முடியாது, எதுவும் போட முடியாது நிலைமையில் நிற்கிறேன். அந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா, அது இந்துத்துவ ஓட்டாகவும் காங்கிரஸ் ஓட்டாகவும் பிரியுது. அதுவே கம்யூனிஸ்ட்டுக்கு சாதகமாக இருக்குது. அங்கேருந்து பாஜகவுக்கு வந்தால் அந்த திருச்சூர் பகுதியிலேருந்து வந்தால் தான் உண்டு, அதில் 1-2 வந்தாலே பிஜேபிக்கு சாதகமான விஷயம்தான். நெக்ஸ்ட்டு தெலுங்கானா, தெலுங்கானா பொறுத்தவரையும் காங்கிரஸும் டிடிபியும் பிஆர்எஸ்ஸை மாற்றிருக்காரு, சந்திரசேகர் ராவ் தான். சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதாவை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த ஊரே திட்டிக்கிட்டு தான் இருக்குது, இந்த குடும்பம் அடிக்காத கொள்ளையா அப்படின்னு அந்த கட்சி மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. அங்கே 15% இருக்கக்கூடிய பிஜேபி வாக்கு சேதத்தை கூட்டும், ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளோ எம்பி கிடைப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாத சில மாநிலங்களில் அதுவும் ஒன்று. எனவே அங்கேயும் 1-2 சீட்டை பாஜக வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு. கடைசியாக நார்த் ஈஸ்ட், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மிஷோரம், திரிபுரா, நாகாலாந்து இதெல்லாம் ஒரு 8 சீட்டு, இதெல்லாம் அருணாச்சல பிரதேஷ் இல்லை நாகாலாந்து பகுதிகளிலேருந்து ஒரு 2-2 அப்படி கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, சுமார் 5-6 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் பிஜேபிக்கு உண்டு. அங்கே பாதியாக பிச்சுட்டு போயிடுவாங்க. இறுதியாக தமிழ்நாடு புதுச்சேரி, ஸோ 39+1, இங்கே திமுக ஒன்று அவ்வளோ அற்புதமான ஆட்சியெலாம் நடத்தலை, ஊரே கார் துப்பி இருக்குது. ஆனால் பிரச்சனைனா எதிர்கட்சியாக இருந்து பொறுப்பாக அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணி திமுகவை தோற்கடிக்கக்கூடிய நிலைமையில் இங்கே கூட்டணி அமையலை. எனவே கட்டமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக உறுப்புக்கிட்டு இந்த போட்டு கூட்டணி கணக்கோட சேர்த்து பாஜக உறுப்பு நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் களம் இப்போ போக 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 எப்படியா மாறும்னா, திமுக வசதி அதிமுக கொண்டு வருவாங்க, அரசியல் இந்த கூட்டணி கணக்கு மன்னாங்கட்டி கணக்கெல்லாம் ஓடும். ஆனால் என்னென்ன கடைசி அந்த தேர்தல் வரப்போகுது இல்லையா, கடைசி 10 நாள் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னவா மாறிப்போம்னா திமுக வசதி அதிமுக மாற்றிடுவாங்க. அது மாறாமல் இருந்துச்சுன்னா பாஜகவுடைய ஓட்டு சேதம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திமுக சுமார் 32 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும், 36 கூட தொழுன்னு வச்சுக்கோமே, ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில்
எவ்வளோ வெற்றி, எவ்வளோ வாக்கு சதவீதம், இதுதான் பிரச்சனை, இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் எவ்வளோ வாக்கு சதவீதத்தை எடுக்க போகுது, இங்கே பாஜக எவ்வளோ வாக்கு சதவீதம் எடுக்க போகுது, இதுதான் எல்லாராலும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ரூரல் பகுதியில் பெரியளவு மாற்றம் இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா அது எல்லாமே கட்டமைப்பு சம்மந்தப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர் வச்சுருப்பாங்க, அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் உண்டு. எனவே ரூரல் பகுதியில் பெரிய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து கத்துற கதையெல்லாம் கிடையாது. ரூரல் பகுதிகள் வேற, அர்பன் பகுதிகள் அதாவது நகர்ப்புறங்கள், நகர்ப்புறங்களில் அதிமுக ஓட்டு செதையிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கு. ஆனால் போக போக திமுக உதயசூரனை வீழ்த்துறது ரெட்டலை, அப்படின்னு அந்த ரெட்டலை சிம்பிள் இருக்கு பாருங்க, அது வலுவாக இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் போச்சுன்னா அதிமுக வர்சஸ் திமுக தான் போகும். திமுக வர்சஸ் பாஜகன்னு இவங்களால பிரச்சாரங்கள் எடுத்துகிட்டு போக முடியுது மக்கள்கிட்ட, அப்படின்னா 2-3 சீட்டு வெற்றிப்பதற்கான வாய்ப்புகள் பாஜகவுக்கு உண்டு. ஆக பதிவோட இறுதியாக 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி தான் வரப்போகிறாரு, அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சுமார் இதில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ குறைச்சி போட்டாலுமே 348 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவாங்க, 348 சீட்டுக்கும் குறையாமல் வெற்றி பெறுவாங்க. பாஜகன்ற ஒரு தனி கட்சி 348 சீட்டை வெற்றி பெற்று அந்த லெவலில் போயிடுவாங்க. என்டிஏ கூட்டணி வரும்போது அவங்க 370 தாண்டதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுவரையும் சொன்னேன்ல, எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இந்த அக்காலிதில் என் ஊரே கொள்ளையடிச்சு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்கிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். தெலுங்கானா பாருங்க, சந்திரசேகர ராவ் குடும்பம் இருக்கு, அது ஆண் ஆட்டம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த மாநிலமே உருவாகிறதுக்கு அவனும் காரணமாக சொல்லிக்கிட்டாலுமே கூட வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே கொள்ளையடிக்கணும்னு அந்த மக்கள் தெரியுது, புரியுதா? அதனால அவங்க பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. ஆனால் இங்கே மந்த புத்தியோட தமிழனுக்கு தனி குணம்னு சொல்லிட்டு எந்த உணர்வும் இல்லாமல் இந்த கருணாநிதி குடும்பம் பரம்பரை பரம்பரையாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறான்னா அதுக்கு ஒரே காரணம், அதனால் சுயமாக யோசிக்க முடியல. எந்த உணர்வும் இல்லாமல் புழு பூச்சி இருக்கு பாருங்க, அந்த எறும்பு போய் அமுக்குங்க, அதில் சண்டைக்கு வரும், அதில் எடுத்து கடிக்கிறதுக்கு வரும். அந்த அளவு எதிர்க்க கூட பக்கு இல்லாத ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து நம்மளை சிந்திக்கிறதே இல்லை. அந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும்.